ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஆண்டனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஎஃப்சி பெட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் புல்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, புல்டாக் வந்து எப்படி வந்து எங்கேருந்து வந்துச்சு அதை பற்றி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் புல்டாக், அதாவது புல்டாகை வந்து புல்டான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுலேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து இறக்க, அதை மற்ற நாடுக்கு வந்து கொண்டு வந்து அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புல்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், காது வந்து கொஞ்சம் சைடாக ஒன்று தொங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், காது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜெர்மன் ஷெஃபர்டுக்கு நிற்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அது மாதிரி இருக்குங்க. சரிங்களா, இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ வரும், அதில் பார்ப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இது வந்து இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து எப்படி வளர்க்கலாம், வளர்க்க முடியுமா, வளர்க்க முடியாதா, எந்தெந்த வெதர் கண்டிஷனில் வளர்க்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதே மாதிரி லைக் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் எந்த டாக் ப்ரீட் பற்றி போடலாம், என்ன இது கொண்டு எந்த டீட்டெயில்ஸு கொடுக்கலாம், அதேமாதிரி ஃபுட்டு என்ன, டிக் ப்ராப்ளம்ஸு எதாவது நீங்கள் கேட்டால் தான் எனக்கு வந்து என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து தயங்காமல் வந்து கேளுங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இதோடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, இதோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஃபுல்லு, அப்புறமேட்டு ஒபீடியண்ட்டு, லவ்லி, அப்புறமே கீன்னு போட்டிருக்கு, அலாட்டு, அப்புறமேட்டு ப்ளேஃபுல், அவ்வளோதாங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஃபான் கலரு, அப்புறமே டேன் கலரு, ஒயிட் வித் பிளாக்கு, பிளாக் வித் ஒயிட்டு, அதே மாதிரி பிரெண்டல் வித் ஒயிட்டு, அந்த மாதிரி கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். இதோடைய ஆயுட்காலம், அதாவது இதோடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து 10 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாக் வந்து அவ்வளோ வருஷம் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து போட்டிருக்காங்க 14 வருஷம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது சைஸ் வந்து சின்ன சைஸ் தான், இது வந்து ஒரு டாய் ப்ரீட் மாதிரி, ஒரு சும்மா விளையாடுறதுக்கு இது வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப அக்ரஸிவ் அப்படிலாம் கிடையாது, இது ஒர்க்கிங் டாக் ப்ரீடும் கிடையாது சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, இந்த புல்டாக் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. ஏன்னா இது வால் வந்து இதோடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்காது, புல்டாக்கு வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்காது. ஃப்ரெஞ்சு இதோடைய ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு, இதோடைய ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. இதோடைய ஃப்ரான்ஸில் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க, இந்த இது இந்த வெரைட்டி, அதாவது இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ன்றதை வந்து ஃப்ரான்ஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸு, என்ன ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரதர் இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 11 இன்ச்சஸ் வரைக்கும் டால் வளரக்கூடியது சரிங்களா. இது ஃபீமேலும் மெயிலும் ஒரே சைஸ் தான் வரும், வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து 20-28 pounds மெயிலு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 16-24 pounds ஓகேங்களா, அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த டாக் வந்து இதோடைய சைஸாக தான், இதோட உடல் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டுக்குள்ளே இதுவாகிடும். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஃபுட்டுலாம் ப்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை, அப்புறமேட்டு உலர் ஐட்டம், அதாவது உலர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். உலர் ஐட்டம்ஸ்னால் உதாரணத்துக்கு திராட்சை, அப்புறமேட்டு இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி 6 months வரைக்கும் இந்த டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா செர்லாக்கு, அப்புறமேட்டு வாழைப்பழம், அப்புறமேட்டு இந்த ஆப்பிள் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 6 months வரைக்கும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 months வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் 3 months அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரைஸில் வந்து எக்கு அப்படின்னா சிக்கன் ஸ்கின்னு, அப்புறமேட்டு கோழி காலை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி பிசைஞ்சு போடுறது, அது மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டாகு சூப்பராக வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கால்சியம் இன்ஜெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். ஏன்னா இது காலை வந்து வளைஞ்சிரும், இது டைல்ஸில் கில்ஸில் ஓடிச்சுன்னா கால்சியம் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கோங்க. கால்சியம் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 rupees வரும்னு நினைக்கிறேன், 3 வேலை போடணும், 3 வேலைக்கு 600 rupees வரும் கால்சியம் இன்ஜெக்ஷனு. அதனால் வந்து அதை வாங்கி போட்டுக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு ப்ரோ கொடுக்கலாம், பேக்கெட் ஃபுட்டு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் நான் வந்து என்ன சொல்லணும்னா, ராயல் கேனனும் சூப்பர் தான், பெடிகிரியும் சூப்பர் தான், ட்ரோலும் சூப்பர் தான், டாக் ஃபுட்ஸ் வர்ற ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபுட் தான். இதில் எது பெஸ்ட்டு எது இதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரைஸிங் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ராயல் கேனன் வந்து ரொம்ப அதிகம் ப்ரைஸு. ஆனால் பெடிகிரி கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பெடிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதை விட கம்மியாக பெடிகிரி விட கம்மியாக வேணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோல் வந்து இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. 6 மந்த் வரைக்கும் பப்பி ஃபுட்டு வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் எப்படி வேணால் கொடுங்க, ஆனால் பர் டேக்கு வந்து நீங்கள் 100 கிராம்ஸ் கொடுக்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது கைஸ். ஓகேங்களா, இந்த பப்பியுடைய முழு விவரம் வந்து இதுதான் கைஸ். ஏன்னா இது வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டு இதுதான். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மில் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபார்ம்லலாம் இது வந்து ரொம்ப அக்ரஸிவ் அது மாதிரி இதுவெல்லாம் கிடையாது. ஃபார்மில் வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி இதை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம், சூப்பரான டாக. அதேமாதிரி எங்கள் வீட்டில் வளர்க்கலாம், அதேமாதிரி வேறு எங்கே வளர்க்கலாம், ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட நீங்கள் வளர்க்கலாம். ஓ டெம்பர்மெண்ட்டு இதோடைய இந்த பப்பி வந்து மேல் பப்பி அவ்வளோ டெம்பர்மெண்ட்லாம் கிடையாது. டெம்பர்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டு கடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது இந்த டாகு. ஆனால் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப விளையாடினே இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா துரு 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 செம்ம ஆக்டிவாக இருக்கும். அது என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ், அது வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக கூட இருக்கும். எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா நம்ம தூங்கி நிற்போம் வந்து விளையாடுவோம் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் சில நேரத்தில். அதேமாதிரி இது வந்து கோல்டன் ரிட்ரீவர் இந்த லேபரேட்டர் மாதிரிலாம் வல்லு வல்லு பயங்கரமாக குலைக்காது. இது ஒரு டீசெண்டான டாக் ப்ரீடு. இது வந்து இது வந்து ஒரு டாய் ப்ரீடு தான். ஏன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அதேமாதிரி ஒரு வெளியே கிளியே கூப்பிட்டு போகிறதுக்கு, ஒரு ஸ்டைலு ஒரு லுக்குக்காக தான் இதை வளர்ப்பாங்க சரிங்களா. அதனால தான் இந்த டாக் வந்து நல்லா இந்த இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வளர்ப்பாங்க. அதேமாதிரி இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது 12,000 1 lakh வரைக்கும் வரும். என்ன ப்ரோ நீ வந்து இவ்வளோ டாக் ப்ரைஸ் சொல்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க கைஸ். டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளட் லைனை வச்சு மாறும். அதேமாதிரி ஷோ குவாலிட்டி அது முன்னிட்டு அது மாதிரி நிறைய இருக்குது கைஸ். ஓகேங்களா, அதனால தான் ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 12,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது இதோடைய ப்ரைஸ் இந்தியாவில். ஆனால் அதோடைய லைன் அப்னு சொல்லுவாங்க, பிளட் லைனுன்னு சொல்லுவாங்க. அந்த லைனப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து மாறும் சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் திட்டிடாதீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிற 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த டாக் வருமா அப்படிலாம் திட்டாதீங்க. ஏன்னா இது டாக் வந்து அவ்வளோ வந்து காஸ்ட்லியாக போகிறதுக்கு காரணம் வந்து இதோடைய லுக்கு தான், இதோடய ஸ்டைலு தான் சரிங்களா. இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஜட்ஜஸ் ஒரு காம்படிஷனில் வந்து ஒரு டாக் வந்து கலந்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸுக்கு தெரியும் இது ஒரிஜினலடா டூப்ளிகேட்டா, இது என்ன இதோடைய பிளட் லைன் எப்படி இருக்கும், இதோடைய நடை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 100,000 டாக் பார்த்துருப்பாங்க. அதனால் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரிஜினல் ப்ரீடா இல்லை கிராஸா இதுவோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து மாறும் கைஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள் ஆண்டனி, தேங்க்யூ கைஸ், பை பாய்.